அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் தினமுரு ஜோதிட தகவல் இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது அதிகமாக கோபம் வரும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அடுத்ததாக நண்பர்களே வருகின்ற ஆறாம் தேதி மார்ச் மாதம் நம்ம வந்து அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறக்கூடியது தேர்டு பேட்சு நம்ம அடுத்த மாதம் மார்ச் ஆறாம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றோம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்குது எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு நினைப்பவர்களுக்கு ஒரு அடி அருமையான ஒரு வாய்ப்பு இது ஒரு மாத வகுப்புங்க டெய்லி ஒரு பாடம் வரும் சரிங்களா அந்த வகுப்பு பற்றிய அதை அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள உடையவர்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அந்த வகுப்பு பற்றிய விவரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் சரி இப்போ நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக இரண்டு விஷயங்கள் ஒவ்வொரு பதிவோடு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதை பார்க்கலாம் விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் அதாவது செத்த சவம் அப்படிங்கிறது சிவனுடைய அம்சம் எனவே இறந்து போனவர்கள் முன்பாக ஊழையிடுறது ஆட்டம் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்து சகுன சாஸ்திரத்துலேருந்து ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு காரியம் ஒரு நல்ல காரியம் செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியே வர்றப்போ நமக்கு இது முட்டை வியாபாரி அல்ல முட்டையோடு ஒருத்தங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு முட்டையுடன் ஒருவர் வந்தால் அது கெட்ட சங்கனம் சரிங்களா நம்ம கிளம்பும் பொழுது முட்டையுடன் ஒருவர் வரக்கூடாது ஓகேங்களா இது வந்து சகன சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதிகமாக கோபம் வரும் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவத்தை வைத்து அவருடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் மூன்றாம் பாவகம் என்பது இவன் வந்து ஒரு நல்ல மனிதனா என்பதை காட்டக்கூடியது கூட ஒரு மனிதனுக்கு அதிகமாக டென்ஷன் வருமா எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு கற்றுவா கத்துவாரா அப்படிங்கிறத மூணாம் பாவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது மூன்றாம் பாவத்தில் பாவ கிரகங்கள் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் மிக எளிதில் உணர்ச்சி வசப்பெற்றுவார் சரிங்களா இப்போ மூன்றாம் பாவத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பாவிகள் அந்த லக்னத்தில் போய் உட்கார்ந்து அந்த மூன்றாம் பாவத்தில் அமர்ந்தாலும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய பாவிகள் அந்த லக்னத்தில் மூன்றாம் இடத்துல லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்தாலும் மூன்றாம் இடம் கெட்டு போயிருந்தாலும் இப்போ எட்டு பன்னெண்டு அதிபதிகள் மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்து அந்த மூன்றாம் இடத்து அதிபதியும் கெட்டு போயிருந்தாலோ இல்லை நவாம்சத்தில் நீசமாயிருந்தாலோ அந்த மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடமானது திதிசூன்யமாக வந்தாலோ ஸோ அந்த பாவகம் கெட்டு போவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்க அது எந்த அளவுக்கு அது கெட்டு போயிருக்கோ அந்த அளவுக்கு ஜாதகர் கோவப்படுவார் அந்த அளவுக்கு அளவிற்கு ஜாதகருடைய குணமானது கெட்டு போயிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மூணாம் பாவம் கடுமையாக பாதிப்படைந்திருந்தால் அவர்களிடம் நட்பாக கூட அவங்களால் செயல்படுறது ரொம்ப கஷ்டம் அவ்வளவு அடுத்தவர்களை புண்படுத்துவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா நண்பர்களே இதோட இந்த பதிவை முடித்து கொள்கலாம் அடுத்த பதிவுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே